ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம P90 சேலஞ்ச் பண்ண போறோம். சரி வாங்க கைஸ், ஸ்டார்ட் வீடியோக்குள்ள போயிடலாம். எனக்கு தெரியும்டா, நீங்க ஒரு ரெண்டு மூணு மேட்ச் அலைய விடுவீங்கண்ணே. இந்த மேட்சச்சு கொடுங்கடா. P90 சூப்பர். P90 கொடுத்துருந்தேன் தெரியும். ஒரு ரெண்டு மூணு மேட்ச் அலைய விட்டா தான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இங்க ஒருத்தர் இறங்கின கருசு விட்ட இங்கடா இறங்கி வரேன். என் கண்ணை இறக்கி தப்பிச்சு விட பாக்குற ஒருத்தனை முடிச்சு வச்சு கருசு விட்டு நம்மள மாட்டிக்கிட்டான். இன்னும் எத்தனை பேர் இருக்கணும், எல்லாரையும் முடிக்கணும். சொன்னல, ரெண்டு மூணு மேட்ச் அலைய விடுறாங்க. அதுக்கப்புறம் பரிதாபப்பட்டு தான் கொடுக்குறாங்க. சரி பாவம், ரொம்ப நேரம் அலைஞ்சிட்டான், இப்போ யாச்சும் கொடுக்கணும்னு தான் கொடுக்குறாங்க. பரவாயில்ல, இந்த மேட்சாச்சும் கிடைச்சதில்ல. இதை வச்சு நம்ம வந்து போய் வாங்க போறோம். கையில மாட்டேன் எல்லாரும் கைமா பண்ணி அசால்ட்டா போய் வாங்க போறோம். இனிமேல் எங்கடா இருக்கீங்க? முடிஞ்ச அளவுக்கு SMG ஆமா அப்புறம் குளூ எல்லாம் எடுத்து வச்சுக்க வேண்டியது. ஏன்னா லாஸ்ட்ல யூஸ் ஆகும். லாஸ்ட்ல வர இனிமே எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு போட்டு தரணும். இல்ல புல்லட் தீந்தனா என்ன ஆகுது? டே கொடுங்கடா, டே SMG கொடுங்கடா, SMG தான். எவன கார் எடுத்து போறது? எவனோ ஒருத்தன் கார் எடுத்து தப்பிச்சு ஓட பாக்குறான். வரையிற டே, நீ எங்க தப்பிச்சோனாலும் தெரியும், உன தோர்த்தி தோர்த்தி கொல்லாம போட மாட்டேன். தமிழ் தப்பிச்சு ஓடணும். ஆனா ஓடன இங்க வந்து நிறுத்தி கிடக்கிற வண்டி. இங்க என்ன வந்து நிறுத்தினா? தப்பிச்சு போனோம், அப்படியே ஓடி இருக்கணும். நிறுத்திட்டு ஏன்ட்ட வந்து மாட்டேங்குது? ரெண்டு பேரை காலி பண்ணியாச்சு. இப்ப போயிட்டு வச்சிருக்கிற மொத்த லூட்டையும் அபேஸ் பண்ண வேண்டியதான். மொத்த லூட்டி எடுக்க போறேன். எல்லா லூட்டியும் குளுவாலி எல்லாத்தையுமே எடுத்துக்கோ. டே குடா, லூட் எல்லாம் குடுறா. டே எனிமே ஏன்டா அதுக்குள்ள எனிமே வந்து லூட்டு அடி விட மாட்டாங்க. அதுக்குள்ள ஒரு எனிமே வந்துட்டாங்க. நம்ம இப்ப இந்த எனிமே கண்டுபிடிச்சு போட்டு தள்ளுறோம். மேடம் இங்க இருக்கீங்க? மேடம் இருக்கீங்க? மேடம் வாங்க வாங்க வாங்க. என்னையே போட்டுல பாத்தீங்களா, டேமேஜ் கொடுத்தேன். 4 நாள் 11 டேமேஜ். இந்த டேமேஜ் வந்து நான் எப்படா கில் அடிக்கிறது? கிட்ட வர வச்சு மேடம் வந்து போட்டுதல. அதுக்கப்புறம் மேடமே கிட்ட வந்தாங்க. நான் ஒண்ணுமே பண்ணல. நான் அப்பா நான் அவதான் இருந்தேன். மெடிக்கல் போட்டு ஹெல்த் தான் ரெக்கவரி பண்ணிட்டு இருந்தேன். அவங்களே வந்து வலையில மாட்டுறாங்க. மேடம் நீங்களே வந்து வலையில மாட்டுறீங்க. இங்க இருங்க, ஒரேடி ஒரேடி ஒரேடி. அவ்வளவுதான், காலி பண்ணியாச்சு. மூணு பேரை கில் பண்ணியாச்சு. இங்க ஒரு எனிமே நம்ம போட்டுதல ட்ரை பண்றான். இவனையும் காலி பண்றேன். இவனை காலி பண்ண நாளைக்கு வந்து வீட்டுல போறேன். வீட்டுல போனாலும் சரி, உன்னை போட்டுதலாம் முட மாட்டேன். இவனை வந்து காலி பண்றோம். கையில வந்து ஊக்காங் பவர் இருக்கு. ஊக்காங் பவர் போட்டு அதுக்கப்புறம் அவனை ஹெட்ல வச்சு முடிச்ச வேண்டியது. எங்களா இருக்கடே, தலை தேர்த்து போறா, தலை தேர்த்து அப்படின்னு நிக்கிறேன். இவனை முடிச்சிடும். அவ்வளவுதான், 4 பேர் கில் பண்ணியாச்சு. 4 பேர் அசல்ட்டா போட்டு தெரிச்சு. இப்போ ரூட் எவனா இன்னொருத்த அடிக்கிறதே திரும்பி ஊக்காங்க போட்டுரும். நம்மளை கொள்றதுனே குறியா இருக்கானே. அங்க இருக்கான் தலைக்கு ஏன் மச்சான். 49 குறைஞ்சது. அதுக்கப்புறம் 4 நாளாக குறைஞ்சது. தம்பி தப்பிச்சிட்டான். பரவாயில்லடே, நீ எப்படி தப்பிதான் சரி, என்கிட்ட மாட்டாமல் போடுவ. ஃப்ரண்ட் வீட்டில் தான் இருக்கான். ஃப்ரண்ட் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இங்கே அங்கேயே லைட்டை தலை கட்டுப்பாங்க. லைட்டை தலை கட்டினா முடிச்சிடலாம். அவனும் நம்மளை குறிச்சு போட்டதில் பார்க்குறான். நம்ம வந்து முடிச்சிடும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. 5 கில் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 5 பேர் போட்டதால் நமக்கு 10 கில் வந்துடும். 10 பேரை கண்டுபிடிச்சி போட்டு தள்ளுறோம். P90 சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறோம். பண்ணுறேன்டா, இன்றைக்கி பண்ணியே ஆகிறேன். இந்த மேட்சை முடிச்சிட வேண்டியதான். ஏன்னா அடுத்த மேட்சில் P90 கிடைக்குமான்னு கூட தெரியல. நான் எனிமையெல்லாம் போட்டு தள்ளுறோம், ஒரு எத்தனை எனிமையாக இருந்தாலும். ஆனால் அந்த கண்ணு கிடைக்க மாட்டேங்குது. கண்ணை கொடுக்கவே மாட்டானுங்க. இங்கே வேண்டா டே, மான்ஸ்டர் எடுத்துகிட்டு போகிறேன். கண்ணை இருக்கே மான்ஸ்டர் எடுத்துகிட்டு போகிறேன். நீ எங்கே தப்பிச்சு ஓடுவ? எவ்வளோ தூரம் ஓடுவேன்? நீ எவ்வளோ தூரம் ஓடினாலும் சரி, உன்னை தொருத்தூட்டி கொள்ளுண்டா. ஓடுறா மாதிரி தப்பிச்சு ஓட்டுறியா? நானும் தலைக்கு ஏமாச்சு போட்டு தள்ள தான் பார்க்குறேன். தலை மட்டும் மாட்டவே மாட்டேது. மாட்டிச்சு நான் அசல்ட்டா போட்டு தரலாம். தப்பிச்சு ஓட்டேன். இப்போ நம்ம கிட்ட போயிட்டு கண்டிப்பாக வண்டியில் இறங்கிருப்பான். ஏன்னா நம்ம செம டேமேஜ் கொடுத்துறோம். தம்பி பயந்துக்கிட்டு கண்டிப்பாக இறங்கிடும். பயத்தில் இறங்கிடுவாடா. இப்போ வந்து உன்னை கிட்ட வந்து போட்டு தள்ளுறேன். எந்த இடத்துல இறங்கிருப்பான்னு தெரியல. பயமாக இருக்கு. பரவாயில்ல, போனடே. எத்தனை பேர் இருந்தாலும் சரி, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு 5 பேர் தான் இருப்புன்னா 19 பேர் இருக்கானுங்க. 19 பேர் ஒரு 5 பேரை கையில் மாட்ட மாட்டேன்னு கண்டிப்பாக மாட்டுவானுங்க. போட்டு தள்ளுறேன். நான் மான்ஸ்டர் இங்கே இருக்கா? அப்புறம் எனிமே எங்கே இருக்கான்? எங்களை இறங்கி ஓட்டாம போல இருக்கு. இங்கே தப்பிச்சு பின்னாடி அடிக்கிறாயா? பின்னாடி ஒழிஞ்சிருக்கியா? நானும் எங்களை ஆளை காண் பார்க்குற வண்டி விட்டுட்டு இங்கே நிற்கிறான். முடிச்சிடும். அவ்வளோதான், 6 பேர் கில் பண்ணியாச்சு. ஏன்னா வண்டி அங்கே இருக்க அப்புறம் இங்கே இருக்க தம்பி வண்டியை விட்டு இங்கே இருக்கா? நம்மளுக்கு நம்ம வந்து ரிப்பேர் கிட்ட யூஸ் பண்ணியா? Level 4 வெஸ்ட்டு, Level 3 ஹெல்மெட் ஆகிக்கும். அப்போ தான் நம்மளை எவனும் தொடக்கூட முடியாது. தொட்டாலும் டேமேஜ் கம்மியாக போகும். அவ்வளோதான்டா, வெஸ்ட் ஹெல்மெட்லாம் ஃபுல்லாக இருக்குது. இங்கே ஒரு எனிமி இருந்தால் நான் வந்து சைலண்ட்டாக போய் வந்து காலி பண்ணிடுறேன். ஏன்னா மேலே இருக்கிற சத்தம் கேட்டுச்சு. சைலண்ட்டாக போவோம். நம்ம வர சத்தம் கேட்டுச்சுன்னா தலையிலே வச்சு முடிச்சு விட்ருவோம். அதை வர என்னடே சைலண்ட்டாக வரேன்னா? மேலே ஏறு. மேலே தான் இருக்கானா? டவுட்டாக இருக்கே.
மேலே இருப்பான். கண்டிப்பாக எனக்கு சத்தம் கெட்டுச்சு, இங்கே ஆளாகணும். கீழே குச்சிட்டாடா, கீழே குதிச்சிட்டான், கீழே குச்சிட்டா வா, நீ கீழே குச்சா மேலே தானே வந்தான். அவனை இவனை வந்து முடிச்சிடான். டே எம்டண்ணா, டெஸ்ட் மிஸ்ட்டு தலையில மட்டும் ரெடி பட்டுருந்துச்சு, இன்னும் நம்மளை காலி பண்ணுறப்பான். அப்புறம் திரும்பி உட்காந்து P90 தென்னும், அவ்வளோதான். ஏழு பேர் கில் பண்ணியாச்சு. இங்கே ஒரு எனிமி இருந்தான், நான் வந்து இந்த சீரை வந்தால் அந்த சீரை வரான், அந்த சீரை வந்தால் இந்த சீரை வரான். இவனை வந்து முடிச்சிருக்கேன். ஏண்டா சைடு சைடாக மார்க்கிட்டே இருக்கியா? அப்புறம் இங்கே ரெண்டு பேர் இருந்தாங்க, ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் ஆகிட்டானு போல. ஏண்டா என் கண் இருக்கே ஃப்ரெண்ட்ஷிப்பா, அவங்க ரெண்டு பேரும் போட்டு தள்ளா இவனை காலி பண்ணுறோம். கார் எடுத்து ரெண்டு பேரும் ஜாலியாக சுற்றி கிடக்கிறாங்க. ஒருத்தனை காலி பண்ணியாச்சு, இன்னும் ஒருத்தன் கார் எடுத்துட்டு போனால அவனையும் போட்டு தள்ளுறோம். டீம் அப்பு கேட்குதோ, டீம் அப்பே போட்டு தள்ளுறோம். அந்த கார்காரையும் போட்டு தள்ளுறேன், ஏன்னா அவனை காலி பண்ணியாச்சு. கார் காரங்கடா இருக்க, இவனை வந்து முடிச்சிட வேண்டியதான். ஆஹா, நமக்கு சேம டேமேஜ் கொடுத்துருந்தேன், குளோவல் போட்டு தப்பிச்சு ஓடுறோம். ஃபஸ்ட்டு ஹெல்த்தை ரெக்கவரி பண்ணி, ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஹெல்த்தை போட்டு ஃபுல்லாக ரெக்கவரி பண்ணுங்க. ஒரு கிரேட் கண்டிப்பாக அது கிரேட் தூக்கி போடுவோம். நம்ம தூரமாக போயிட்டு இன்னொரு இங்கே ஒரு குளோவல் கரெக்டாக போட்டுக்கோம், அவ்வளோதான். இப்போ இன்னொரு மெடிக்கெட் போட்டு ஹெல்த்தை ரெக்கவரி பண்ணிக்க வேண்டியதான். டே மெடிக்கெட் போடுறேன், நான் எல்லாத்தையும் போட்டு ரெக்கவரி பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் சண்டைக்கு வரேன்டா. இப்போ ஒரே ஒரு மெடிக்கெட் போட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து போட்டு தள்ளுறோம். ஃபஸ்ட்டு ஹெல்த்தை போட்டு ரெக்கவரி பண்ணிட்டு ஒரே ஒரு மெடிக்கெட், அவ்வளோதான். ஹெல்த் ஃபுல்லாகிடுச்சு. டே அவனை பின் அடிக்கிறது, அதுக்குள்ளே பின் ஒரு எனிமி வந்துட்டா. இன்னும் கொஞ்சம் தான் நம்மளை காலி பண்ணுறோம், நம்ம தப்பிச்சு ஓடிடும். ஆனால் நடுவில் வந்து மாட்டக்கூடாது. அந்த சைடில் ஒருத்தருக்கும் இந்த சைடில் ஒருத்தருக்கும் தேவையில்லாம நடுவில் மாட்டிக்கிட்டே அவன் 100 டேமேஜ், இவன் 100 டேமேஜ், அசால்ட்டாக போட்டு தள்ளுவோம். நான் ஓடினேன், நான் தப்பிச்சு ஓடிடுறேன். உங்கள் சண்டைக்கு நான் அவளை, நீங்கள் ரெண்டு படிச்சிங்க, நீங்கள் ரெண்டு படிச்சிங்க. டே அடிக்க யாராவது சொன்னக்கிறான் அவன், நான் இன்னும் நம்மளை காலி பண்ணுறான். நடுவில் பேனதுனால தப்பிச்சோம், பேனு மட்டும் இல்லை நம்மளை போட்டு தள்ளுறோம். நான் வந்து தப்பிச்சு ஓடிடுறேன். நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கு யார் வம்புக்கும் போக தேவையில்லை, நம்ம பண்ண அமைதியாக போயிடும். அவ்வளோதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் தப்பிச்சு வந்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஒரு 3 பேர் தான் இருக்காங்க, அந்த 3 பேரையும் போட்டு தள்ளுறோம். P90 வச்சு சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறோம். பூயா வாங்க டே, இங்கே ஒருத்தர் இருந்து நல்லா ஜோனு ஓர கண்டிப்பாக ஓடிவாரோம். ஜோன் ஒருத்தர் வருவான், அவனை முடிச்சிடும். நம்மளை வந்து P90 சுட பார்த்தானே, போட்டதில் பார்த்தான், வரான் வரான் பார்த்துட்டேன். மேடம் வாங்க வாங்க, நீங்கள் தானா? நானும் யாரா அது ஓடுறப்ப போட்டதில் பார்க்குறேன்னு முடிச்சிடும். அவ்வளோதான் டேமேஜ், செம டேமேஜ் கொடுத்துருந்தாலும் தப்பிச்சிட்டாங்க, பரவாயில்ல. கிட்ட போய் இவங்களை வந்து முடிச்சிடும். ஏன்னா நம்மளை வந்து போட்டு தள்ளிருப்பாங்க. கையில் என்ன இருக்குது? ஃப்ரீஸ் இருக்குது. ஏ கிரேட் தூக்கி போகிறோம், பயம் பயத்தில் கிரேட் தூக்கி போகிறோம். எத்தனை கிரேட்? 4-5 கிரேனேடு எக்கச்சக்கமான கிரேனு வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஆனால் என்கிட்ட கிரேனேடே இல்லையே, இருந்தால் போட்டதில் இருக்கலாம். இப்போ நம்ம கிட்ட குளோவால் சுத்தமாக இல்லை, கொஞ்சம் உஷாராக தான் விளையாடணும். ஊக்கேங் போட்டு போகிறீங்களா? ஊக்கேங் போட்டு போனால் கண்ணுக்கு தெரியாது, அசால்ட்டாக தெரியுது. அவ்வளோதான், முடிச்சாச்சு. 10 கில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் மெடிக்கெட் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். ஏன்னா மெடிக்கெட் சுத்தமாக இல்லை. இப்போ வந்து 9 மெடிக்கெட் இருக்கு. டே அவனை பின்னி அடிக்கிறது இருக்கா? ஒரு குளோவல் சேஃப்டிக்கு போட்டுக்கோம். நான் வந்து லாஸ்ட் ஜோன் வந்து உங்களை பார்த்துக்கிறேன். இப்போ உங்களோட சண்டை போட்டு பிரயோஜனம் கிடையாது. நம்ம வந்து ஜோனுக்கு போய்டோம். ஜோனுக்கு போய்ட்டு லாஸ்ட் ஜோன் வந்து லாஸ்ட்டு ஒரு 2 பேர் தான் இருக்காங்க. அந்த 2 பேரும் போட்டதில் ட்ரை பண்ணும். ஏன்னா சேஃப்டி முக்கியம். ஓடிடுறேன். டே நான் ஓடிடுறேன்டா, சுட்டுறாங்கடா. இங்கேருந்து சுட்டுறான்னு தெரியல, சுட்டா கூட நம்ம கண்டுபிடிச்சி போட்டுதலாம். நம்ம ஷார்ட் ரேஞ்சு கண்டு வச்சிருக்கோம், லாங் ரேஞ்சு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். டே எங்கெங்கடா இருக்கீங்க? இனிமே எங்கே இருக்கான்னு தெரியல. இங்கே தான் கண்டிப்பாக இருப்பானுங்க. கீழே டவுனில் எவ்வளோ ஒருத்தர் எனிமி இருக்கிற மாதிரி தெரியாது. எனிமையாது எனிமையாக இல்லை, மரமானு தெரியல. எதுக்கு நமக்கு வம்பு, நம்ம சைலண்ட்டாக இங்கே உட்காந்துக்கோ. ஏன்னா வீட்டு மேலே ஒருத்தன் உட்காந்து நம்ம அடிக்கிறான். எனிமி மாதிரி தான் தெரியுது பார்க்கறதுக்கு. எனிமையடா இருங்க, எதுக்கு ஸ்கோப்பை செக் பண்ணி பார்த்துருவோம். ஆமாம், எனிமி தான், மரமாரியே தெரிஞ்சுது. இவன் வந்து தலைக்கு ஏமிச்சு முடிச்சு, அவ்வளோதான். 11 பேர் கீழ் பண்ணிச்சுன்னு ஒருத்தன் தான் இருக்கான். அந்த ஒருத்தனை போட்டுதில் நம்ம வந்து பூயா வாங்கிடலாம். சேஃப்டிக்கு எதுக்கு குளோவில் போட்டுக்கோம். குளோவில் வச்சு என்ன பண்ண போகிறோம்? நம்ம சேஃப்டி தான் முக்கியம். குளோவில் போட்டுக்கிட்டு சேஃப்டி அவ்வளோ நினைக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு எனிமி கிட்ட வந்துட்டான். என்னட் தூக்கி போகிறோம், இங்கே தூக்கி போகிறேன். இங்கே இருக்கா? மரத்து பண்ணியிருக்கியா? ஹலோ. இவனை முடிச்சா நமக்கு வந்து பூயா வந்துடும். கையில் என்ன இருக்குது? கையில் வந்து கிரேனேட் வேறு இல்லை, ஃப்ரீஸ் மட்டும் தான் இருக்குது. தூக்கி போடணும். டே குளோவில் உடைக்காரா? குளோவில் உடைக்க ட்ரை பண்ணுறான். அவ்வளோ தூக்கி போட்டுச்சு, கரெக்டாக போயிருச்சு. ஆனால் வெறும் 15 டேமேஜ் வச்சு நடா பண்ணுறது. கையில் கிரேனேட் இருந்தால் கூட தூக்கி போட்டுருக்கலாம். என் குளோவில் நானே சொல்கிறேனே, அவன் குளோவில் உடைக்க, அவன் என் குளோவில் உடைச்சிட்டான், இன்னொரு குளோவில் போட்டுக்கோ. அவ்வளோதான், குளோவில் போட்டாச்சு. இந்த ஒரே ஒரு பைப்பில் தான் இருக்கான். நமக்கு வேறு அழைச்ச கட்டுறா. இவனை மட்டும் முடிச்சிடா, அசால்ட்டாக பூயா வாங்கிடலாம். டே வெளியே வாடா, லைட்டாக வெளியே வந்து முடிச்சிடும். குளோவில் உடைக்கும். ஏன்னா அங்கிட்ட குளோவில் கண்டிப்பாக இருக்காது. தம்பிகிட்ட கிரேனேட் இல்லை போல இருக்கு. அவ்வளோதான். இல்லை செம டேமேஜ்ரா. இப்போ ஊக்க அங்கே போட்டு சைடில் போய் வந்து முடிச்சிடணும். எங்கள் சைடில் தான் ஒழிஞ்சிருப்பான். அங்கே வரையா கையில் நிறைய குளோவில் வச்சிருப்பானோ? எவ்வளோ குளோவில் வச்சுனா சரி, உன்னை போட்டு தள்ளி போய் அங்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். நானே வெளியே வரமாட்டேனே. வெளியே வந்தால் தான் போட்டு தள்ளான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பாக வெளியே வருவான். வெளியே வந்தால் போட்டு தள்ளான். நானும் ஊக்காங்க பவர் முடிஞ்சு வெளியே வந்துட்டேன். இவ்வளோ தான் போட்டு தள்ளுறோம். டே இரு, அவ்வளோதான் முடிச்சாச்சு. நம்ம P90 சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பாய் பை, டேக் கேர்.